ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி இருக்கிறது ரோவர் பே பார்க். இந்த ரோவர் பே பார்க்லேருந்து லோவர் செல்டா ரிசர்வர் பார்க்குக்கு எப்படி போகலாம்னா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் இந்த ரோவர் பேயில் இந்த காரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஃபுல்லாகவே இந்த ரோட் சைடில் அந்த நடைபாதையிலே தான் சைக்கிளிங் ஓட்ட போகிறோம். இந்த ரோவர் பே பார்க் வந்து கோஸ்ட் டு கோஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்குது. நாம் இந்த இடத்துலேருந்து இப்படி போகும்போதே இந்த ரோடோட இதில் போயிடலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துலேருந்து இந்த ரோடை தாண்டி போகும்போது நமக்கு கொஞ்சம் இடத்துல அந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்கை பார்க்கலாம். அப்படி ஒரு இடமா இருக்குது. நாம் இன்றைக்கி போவோம் சைக்கிள். இந்த ரோவர் பே பார்க் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸு, ஒரு அமைதியான இடம்னே சொல்லலாம். ஃபுல்லாக நம்ம ரிவர் பே பார்க் உள்ளால எல்லாம் போய் பார்த்தோன்னா நல்ல ஒரு அமைதியான இடமாட்டிருக்குது. அப்படியே நம்ம இந்த சைக்கிளிங்கில் வரும்போது நமக்கு இந்த ரோட்டு கரையில் நமக்கு அந்த சைக்கிளிங் போகிறதுக்கு ரூட்டு கொடுத்துருக்கனால இன்னும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த இடங்களில். எப்போவுமே சைக்கிளிங்கில் போகும்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ செக் பண்ணிங்க உங்கள் சைக்கிளில் ஏர், அதே போல் பிரேக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நம்ம ரோட்லேயே பிசிஎன் கனெக்டர்லேயே போகிறதுனால நமக்கு நார்மலாக டூவில் ஏர் இருந்தப்போ, அதாவது நமக்கு ப்ராப்பரான ஏர் இருக்கணும். அதே போல் நீங்கள் பிசிஎனில் போகிறீங்கன்னா உங்களுடைய ஹேண்டல் பார் வந்து 600 mm மேல் இருக்கக்கூடாது. அதுக்கு மேல் இருந்தாக்கி நீங்கள் ரோட்டில் தான் இந்த சைக்கிளை ஓட்டணும். அதுதான் ரூல்ஸ். அதே போல் நீங்கள் சைக்கிளிங்கில் போகும்போது உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர் ட்ரெஸ்ஸாக போட்டுங்க. அதே போல் நான் ப்ரிஃபர் பண்ணுறது லாங் ஸ்லீவ் தான். எப்போவுமே லாங் ஸ்லீவும் பேண்ட்ஸும் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு போயிட்டு வர சைக்கிளிங் போயிட்டு வர்றதுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு கிட்ஸ் சிம்பிளாக ஒன்று வச்சு இங்கே எப்போவுமே ஒரு காத்தடைக்கூடிய பம்பு, அதே போல் ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட்ஸ் நம்ம போகக்கூடிய வழியில் ஏதாவது ஒன்று அதனால நமக்கு லைட்டாக ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஹெல்மெட்டு கம்பல்சரி, நமக்கு லைட்டெல்லாம் செக் பண்ணிங்க. இன்கேஸ் நம்ம சில டைமில் பிசிஎனில் போக முடியாமல் நம்ம ரோட்டில் இறங்கக்கூடிய இடத்துல நமக்கு இண்டிகேஷன் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷனில் நமக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதெல்லாம் ரெடியாக வச்சுங்க நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி. உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ், அதாவது பிளைன் வாட்டரோ இல்லைனாக்கி ஐசோடானிக் ட்ரிங்க்ஸோ எனர்ஜி ட்ரிங்க்ஸோ வாங்கிங்க. அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு திடீர்னு வீக்காக இருக்கும்போது சைக்கிளிங்கில் போகும்போது லைட்டாக குடிக்கும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். எப்போவுமே ஒரு லிமிட்டெட் ஸ்பீட்லேயே போங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு ஜாய் ரைடை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சைக்கிளிங்கில் போகிறீங்க, நமக்கு நம்மளுடைய கான்செப்ட் ஒரு 20 km இருந்த 20 km குயிக்காக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அது வித்தியாசம். நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வெளியே சைக்கிளிங் போகும்போது எப்போவுமே ஸ்லோவாக போகிறது தான் பெஸ்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தது புக்கி பஞ்சாங்கிலேருந்து வந்து மண்டாய் ரோடை ஃபாலோ பண்ணி அந்த லோவர் செல்டா ரிசர்வர் பார்க்கை தாண்டி இந்த ரோவர் பே பார்க்கில் வந்து இறங்கி நின்று அங்கேருந்து தான் இப்போ ரிட்டர்ன் வர்றேன். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் வரும்போது நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற பார்த்துங்க. நம்ம எப்போவுமே பிசிஎனில் போகும்போது ரொம்ப ஸ்பீடாகிட்டு போக முடியாது. எப்போவுமே நடைபாதையில் போகிறவங்களுக்கு வழியும் விட்டுருங்க. அந்த பிசிஎன் கனெக்டர் ஃபாலோ பண்ணி போனாலே கரெக்டாக நமக்கு அந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்குக்கு போயிடலாம். அப்படி இந்த ரோவர் பே பார்க்லேருந்து நம்ம லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்குக்கு வர்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடம் மட்டும்
நல்ல ஒரு வசதியா இருக்குது. இந்த ரோவர் பே பார்க்கில் பார்த்தோம்னா நம்ம நிறைய ஆமைகளை பார்க்கலாம், அதே போல் உடும்பு பார்க்கலாம், அதே போல் நிறைய நீர் மீன் கொத்தி பறவைகளை பார்க்கலாம், அதாவது நீர் பறவைகள் அதிகமாக அந்த இடங்களில் பார்க்கலாம். அதே போல் நிறைய விதமான மீன்களெல்லாம் இருக்குது, நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த இடங்கள்லாம் பார்க்கணும். அதே போல் வெயில் டைமில் போனீங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸாக இருக்கும், ஷெல்டர் இருக்குது, டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது. அதே போல் ஸோ நமக்கு வண்டிங் மிஸ்லேருந்து எல்லா வசதியும் இந்த ரோவர் பே பார்க்கில் இருக்குது. ஸோ அது ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது ரிவர் பே பார்க். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறது ஃபோல்டி, இன்றைக்கி நான் என்னுடைய ஃபோல்டி சைக்கிளை தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த கண்டிஷனில் நான் பிசிஎனில் போயிட்டுருக்கேன். இது வந்து நமக்கு எப்போவுமே பிசிஎனில் போகும்போது ஒரு லிமிட்டட் ஸ்பீட் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம், அது வந்து ரூல்ஸு. அதே போல் வர்றவங்களுக்கும் வழிவிட்டணும், எதிரில் வர்றவங்களுக்கும் வழிவிட்டு போகணும். நடைபாதையில் உள்ளவங்களுக்கு தான் நமக்கு ப்ரிஃபரன்ஸ் இந்த இடங்கள். நமக்கு பிசிஎன் தனியாட்ட இந்த இடம் இல்லை, இது நடைபாதையிலே நம்ம போகிறதுனால. ஸோ இந்த இடங்களில் எப்படியெல்லாம் நீங்கள் சைக்கிளில் வந்தீங்கன்னா எப்போவுமே ஸ்லோவாக போங்க. சைக்கிளிங் போகும்போது எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து போகிறது இன்னும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் சேர்ந்தால் போக முடியல, நம்ம தனியாக தான் போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக போங்க. ஆனால் எப்போவுமே சைக்கிளிங்கில் போகும்போது ஸ்லோவாக பண்ணி தனியாக போகும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, நீங்கள் தான் உங்களே நீங்கள் பார்த்துக்கணும். அந்த ஸோ அந்த கண்டிஷனில் ஸ்லோ டவுன்லாம் பண்ணிங்க எல்லா இடங்கள்லையும். அப்படி ஒரு நல்ல ஸ்லோவாக போனீங்கன்னா தான் ஒரு நல்ல ஜாய் ரைடாக கொடுக்கும், அதே போல் ஒரு சேஃப் ரைடாக நம்ம வீட்டுக்கு வரக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்போவுமே நம்ம சைக்கிள்னு ஆரம்பித்தாலே முதல்ல நமக்கு வரக்கூடியது லைட்டும் ஹெல்மெட்டும் கம்பல்சரியாக இருக்கணும். அந்த கண்டிஷனில் எப்போவுமே சைக்கிளை செக் பண்ணிங்க நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி. நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க் வந்து வடக்கு பகுதியில் ஒரு பெரிய ரிசர்வராக இருக்குது. அது வந்து ஒரு அமைதியாட்டு உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த இடங்கள். இந்த இடங்களில் நிறையா ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்கை பொறுத்தளவில் ஹயாக்கிங், அதே போல் இந்த ஃபிஷிங் இப்படிப்பட்டதெல்லாம் அங்கே பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம குழந்தைகளோட வந்து விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல வாட்டர் ஃபாலோட சேர்ந்த இடங்கள், அந்த வாட்டர் ப்ளே ஏரியாலாம் இருக்குது. ஸோ அந்த இடங்கள் அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபேமிலியோட, அதே போல் நமக்கு ஒரு சோலோ ரைடில் சைக்கிளிங் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். Thank you.
நாம் என்ட்ரு ஆகிறது லோவர் செல்டா ரசோவா பார்க்கில் இருக்கக்கூடிய கார் பார்க் வழியாக தான் உள்ளே என்ட்ராகும். ஸோ நமக்கு இந்த இடங்கள்லேயே கார் பார்க் வழியாட்டம் உள்ளே போகலாம். அதே போல் நீங்கள் இந்த வழியிலேயே நடந்து போனீங்கன்னா அங்கேயும் வேறு வழிகள் இருக்குது உள்ளே என்ட்ராகிறது. ஏன்னா ரோட்டு கரையில் இருக்கிறதுனால இந்த ரசோவர் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம நடந்து வரலாம், பஸ்ஸில் வரலாம், எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. நீங்கள் இந்த லோவர் செல்டா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்தி பேமார்ட்லேருந்து ஒரு ரெண்டு பஸ் ஸ்டாப் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மேபி 15 மினிட்ஸில் நீங்கள் இங்கே வந்துடலாம் நடந்து வந்தீங்கன்னா. இந்த பிவிங் டக் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அமைதியாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, நல்ல ஒரு பானராமிக் வியூவோடு அந்த இடங்களில் பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த லோவர் செல்டா ரசோவா பார்க். இந்த லோவர் செல்டா ரசோவா பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த ஜெட்டி வந்து ஒரு நல்ல ஒரு வியூவிங் டக்குக்கு அழகாக இருக்கும். நம்ம பார்த்து ரசிக்க நல்ல ஒரு இடம். அதே போல் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு, நமக்கு சூரியன் உதிக்கிறதும் மறையிறதும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம். நமக்கு ஒரு பானராமிக் வியூவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். இங்கேருந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் பிளேஸ். அப்படியெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த லோவர் செல்டாவில் இருக்கக்கூடிய இந்த ஜெட்டி. அதே போல் நம்ம இப்போ இந்த இடங்களில் நமக்கு சைக்கிளிங்லேயும் வரலாம், நடந்தும் வரலாம். குழந்தைகளோடு வரும்போது இந்த பேரிக்கேடெல்லாம் நல்லா பண்ணியிருக்கனால நமக்கு தைரியமாக குழந்தைகளோ கூப்பிட்டு வரலாம். நமக்கு இதில் ஒரு வியூ பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே ஒரு லிமிட்டெட் ஹைட்டுக்கு மேலே போட்டக்கூடிய பிளாட்ஃபார்ம், வலிக்காத அளவில் உள்ள பலகைகள், அப்படியெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த ஜெட்டி. நாம் அந்த ஜெட்டியை விட்டு வெளியே வந்தாலே அடுத்தால வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் ப்ளே ஏரியா. நம்ம அந்த இதில் லெஃப்ட் சைடில் இருக்குது வாட்டர் ப்ளே ஏரியா. அது வந்து குழந்தைகளோடு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த வாட்டர் ப்ளேயில் குழந்தைகளை விளையாட விட்டுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க். இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் வேலைகளெல்லாம் நடக்குது, மெயின்டெனன்ஸ் வேலைகள், அப்கிரேடிங் வேலைகள்லாம். இந்த லோவர் செல்டாவில் நிறையா ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்டெல்லாம் வைக்கிறாங்க, அதாவது ஃபிட்னஸ் கார்னர்லாம் வைக்கிறாங்க. அப்படி இந்த இடங்களில் இன்னும் புதுசாக நிறையா இடங்கள் வரும். நீங்கள் ஹயாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இங்கே தான் வந்து புக் பண்ணணும். அதே போல் நீங்கள் குரூப் ஆட்டும் ஹயாக்கிங் போகலாம், தனியாட்டும் போகலாம். அதுக்கெல்லாம் தனித்தனி ப்ரைஸ் ஆட் இருக்குது இந்த ஹயாக்கிங் இந்த ஹயாக்கிங் சென்டரில். அதே போல் இங்கே வரும்போது நீங்கள் அந்த கோச்சோடு வேணும், இல்லை நீங்கள் தனியாகிட்டு தான் போகணும் அப்படின்னு நினச்சாலும் போகிறதுக்கும் இந்த ஹயாக்கிங்கில் வசதி இருக்குது. இந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்கில் நம்ம இந்த வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல அழகான சின்ன சின்ன செல்டர் இருக்குது. அது பக்கத்திலே ஃபிஷிங் பண்ணுறதுக்கு, அதாவது மீன் பிடிக்கிறதுக்குன்னு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளால் சைக்கிளிங் அலோடு கிடையாது. ஸோ அதனால நான் வெளியே நின்று எடுக்கிறேன். ஸோ இந்த இடங்களில் நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடங்களாக இருக்கும். இந்த லோவர் செல்டாவில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம் உடும்பு, அதே போல் ஆமைகள், இதெல்லாம் இந்த இடங்களில் நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம். அதே போல் பக்கத்தில் MRT லைனும் இருக்கிறனால அந்த ட்ரெயின் போகிறது இதெல்லாம் பார்த்து நமக்கு அதில் ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க். நம்ம குழந்தைகளோட சைக்கிளிங் வந்தோம்னாலும் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு பானராமிக் வியூ தெரியுது. இப்போ அந்த கண்டிஷனில் ஒரு நல்ல இடம். இந்த ஃபிஷிங் பண்ணக்கூடிய நம்ம அந்த மீன் பிடிக்கக்கூடிய இடத்துக்குள்ளால் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஷெல்டர் வச்சு கொடுத்துருக்கிறதுனால நம்ம மீன் பிடிக்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை இன்னும் அதில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு வசதியாகிட்டு இருக்குது இந்த ஃபிஷிங் ஏரியா, அதாவது மீன் பிடிக்கக்கூடிய ஏரியா. அப்படி ஒரு நல்ல வசதி இருக்குது இந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்கில். ஓவராலாக இந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்கும் அதே போல் ரோவர் பே பார்க்கும் நம்ம டைம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். நமக்கு நேச்சரில் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. நம்ம காலையிலையும் சாயந்தரமும் வந்தோம்னா அந்த இடங்களில் நமக்கு ஒரு நேச்சரில் பேக்ரவுண்டை ரசிக்கக்கு ஒரு நல்ல இடம். அதே போல் சூரியன் உதிக்கிறதையும் மறையிறதையும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்கும் அதே போல் இந்த ரோவர் பே பார்க்கும். எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஜாய் ரைடை கொடுத்தது. ஒரு லிமிட்டெட் டைமாக இருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளால் ஒரு சின்ன சைக்கிளிங் வந்தாலுமே எனக்கு இந்த டிஸ்டன்ஸில், அதாவது
ரிவர் பே பார்க்லேருந்து லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்குக்கு ஒரு 15 மினிட்ஸில் வர்றதுக்கு ஒரு வசதியாக இருந்தது. அப்படி ஒரு நல்ல ஒரு ஜாய் ரைடாக கொடுத்தது. ஆனால் நான் வீட்டிலேருந்து வந்தது நமக்கு புக்கி பஞ்சாங்கிலேருந்து வந்தாலுமே இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இந்த லோவர் செல்டா ரிசர்வ் பார்க்குலேருந்து இந்த ரோவர் பே பார்க்குக்கு 15 நிமிஷத்தில் போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடங்கள்ல எல்லாம் இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு சைக்கிளிங் போயிட்டு வரதுக்கு, இல்லைனா ஒரு வாக்கிங் காலையிலேயோ இல்லைனா சாயந்தரம் போயிட்டு வரக்கும் இந்த ரெண்டு பார்க்குமே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் இந்த பார்க்கில் எல்லாம் சைக்கிளிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மறக்க முடியாத விஷயங்கள் இருக்குதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ரோவர் பே பார்க்கிலேருந்து வந்து நாம் அந்த லோவல் செல்டாவில் ரிசர்வ் பார்க்கில் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் கொடுக்கணும்னு நானும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.